அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் நடுவில் இல்லத்தெழுத்திருக்கக்கூடிய சொற்களுக்கு இன்ஃபால என்கிற அமைப்பில் மாற்றும் பொழுது என்னென்ன மாற்றம் வரும் என்பதில் சென்ற காலம் வருங்காலம் படற்கை ஏவல்வினை வரைக்கும் பார்த்தோம். அதே இதில் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு முன்னிலை ஏவல்வினை எடுக்க வேண்டியிருக்குது. அதாவது நடுவில் இல்லத்தெழுத்து இருக்குது, அதை இன்ஃபாலன்னு மாற்றுறோம். உதாரணமாக கவலை, கவலை என்பதை இன்கவலை என்று மாற்றுறோம். அதை இன்காலன்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்கள் படித்த சட்ட பிரகாரம் இன்காலன்னு சொல்லணும். அதனுடைய மஜ்ஹூல் வந்து உன் குவில என்று வரும். எங்கெல்லாம் குவி என்று வருகிறதோ அதை கீண்டு மாறிடும், உன் கீழே. அதுக்கப்புறம் அதனுடைய வருங்காலம் என் கவிலு என்று வரும். என் கவிலு என்பதில் வந்து என் கவி கவின்னு வருதில்ல, இந்த வாவை அலிபா மாற்றணும். ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு அலிபா மாற்றிடணுமா, என் காலு. அப்புறமேலே அதுக்கு மஜ்ஹூலு யுன் கவலு, இன் கவன்னு வந்திருக்கல, அதை கவண்டா கான்னு மாற்றிடணும். அப்போ யுன்காலுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய படற்கை ஏவல்வினை எடுக்கிறதா இருந்தால் என் கவிலு என்று எடுத்து என் காலு என்று எடுத்துக்கொண்டு அதில் வந்து கசர் வச்ச லாமை ஆரம்பத்தில் சேர்க்கணும். அப்போ என்னவாகும், லியன் கால் என்று வரும். இங்கே வந்து ரெண்டு சுக்குன் வருது, அப்போ லியன் கல், லியன் காலா லியன் காலோ, அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் பார்க்க வேண்டியது முன்னிலை ஏவல். இந்த இன்ஃபால என்பதற்கு முன்னிலை ஏவல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் தான். சட்டம் ஏற்கனவே சொன்னபடி தான், புது சட்டம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம படித்த அந்த அறிந்திருக்கிற அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த சொற்கள் மாறிக்கிட்டே வரும். அப்போ வந்து முன்னிலை எப்படி எடுக்கணும் என்று சொன்னால், வருங்கால வினையில் முன்னிலை எடுத்துக்கிறணும். பொதுவாக அந்த தேயை வந்து எடுத்துடணும், ஆரம்பத்தில் உள்ள தேயை எடுத்துடணும். அடுத்த எழுத்துக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் வாசிக்க இல்லாததில் ஒரு அழிவை போடணும், அந்த அழிவு கசர் வைக்கணும். இதெல்லாம் இன்ஃபால உடைய சட்டம் விளங்கி வச்சுருக்குறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த உதாரணத்தில் பாருங்கள். இப்போ தன் காது இன் கவதை, இன் கவதை என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் வந்து என் கவிது. என் கவிது என்பதை வந்து என் காது என்று சொல்லுவோம். அதனுடைய முன்னிலை வந்து தன் காது, தன் காதுன்னு வந்துருச்சு. இந்த தன் காது என்பதில் வந்து நம்ம என்ன செய்யணும், தே எடுக்கணும், அழிவை சேர்க்கணும். சேர்த்தோம்னா இன் காது, இன் காது என்று வருது. இன் காது என்று வந்தால் இந்த இடத்துல ரெண்டு சுக்குன்னு வருது. காண்டு நீட்டுறம்ல அழிவு, அது ஒரு சுக்குனு, தாள் ஒரு சுக்குனு. அப்போ இன் காது என்று வந்தால் ரெண்டு சுக்குனுக்காக அழிவை எடுத்துடணும். கீழே போட்டிருக்கிற மாதிரி இன் கது என்று சொல்லணும். அப்போ முன்னிலை தன் காது என்பதற்கு அமுர ஹாலிர் முன்னிலை ஏவல் சொல்வதாக இருந்தால் இன் கது என்று சொல்லணும். அழிவு போயிடுது. முதல்ல வந்து பாவு வந்து அழிஃபை மாறுது. இப்போ என்ன செய்யுதுனா அந்த அழிவு போயிடுது. எதனால் போகுது, இரண்டு சுக்குங்கிற சட்டம் தான் இங்கே வருது, புது சட்டம் ஒன்றும் வரலை. அதுக்கப்புறம் தன் கா தானி இருமை, அதிலேருந்து அமுர் எடுக்கிறதா இருந்தால் தே எடுக்கணும், தே எடுத்துட்டு அழிவை சேர்க்கணும். அழிவை சேர்த்தா மட்டும் பத்தாது, கடைசியில் நூனை எடுத்துடணும். ஒருமையாக இருந்தால் சுக்குன் பண்ணணும், இருமை பன்மையில் வந்து நூனை நீக்கிடணும். அப்போ தன்கா தானி என்பதற்கு என்ன வரும், இன்காதா. அப்போ இந்த ஒருமையில் வந்து ரெண்டு மாற்றம் வருது. தன் காது என்பது இன் காது என்று மாறி இன் கதுன்னு வருது. இங்கே எந்த மாற்றமும் வரல. தன்காதாணி இன் காதா, தன்காதாணியில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நூனை எடுக்கிறோம், அழிவை சேர்க்குறோம், இன் காது, வேறு மாற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தன்காதூனை, இந்த தன்காதூனில் என்ன இருக்குது, தே எடுக்கணும், அழிவை சேர்க்கணும். சேர்த்து என்ன செய்யணும், கடைசியில் உள்ள நூனை நீக்கிடணும். அப்போ தன்காதூனா இன் காது. முன்னிலை ஏவல் எப்படி சொல்லணும்னா இன் கத், இன் காதா, இன் காது. அப்போ இன் கத் என்பதில் வந்து அழிஃபு இல்லை, இன் காதா இன் காதுவில் அழிஃபு இருக்குது. எதனால் இருக்குது, எதனால் இதில் இல்லை என்றால், அந்த ஒருமையில் வந்து இன் காது என்று ரெண்டு சுக்குன் வருகிறது,
இருமை பன்மையில் அந்த பிரச்சனை வரல. அப்போ இன்காது இன்காதா இன்காது. அதுக்கப்புறம் வந்து தன்கா தீன இதிலேருந்து முன்னிலை பெண்பால் எடுக்கணும், இதில் என்ன செய்யணும் தேய் எடுக்கணும், கடைசியில் நூனை எடுத்துடணும், அழிப்பை சேர்க்கணும். இன்காதி தன்கா தீன என்பதிலேருந்து எப்படி வரேன் இன்காதி, இந்த கீழே உள்ளபடி சொல்லணும். தன்கா தானி தேய் எடுக்கணும், நூனை போக்கணும், அழிப்பை சேர்க்கணும், இன்காதா. இந்த இடத்துல மூணு மாற்றம் வரும், தன் காதுனான் வரும். அப்போ தன் காதுன என்பதில் வந்து என்ன செய்யணும், அதை இப்போ இதில் வந்து வருங்கால வினையில் தன் காதுனான் வருமா, அப்போ தன் காதுனோட எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், இன் காதுனான் வரும். தன் காதுன என்பதில் இருந்து முன்னிலை ஏவல் எடுத்தால் என்ன செய்யணும், தேய் எடுக்கணும், அழிவை சேர்க்கணும், இந்த நுணை போக்கக்கூடாது. அப்போ என்ன வரும், தன் காதுன இன் காதுனன்ட்டு வருது. இங்கே வந்து ரெண்டு சுக்குன்னு வருது, இன் கதுன. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆண்பால் முன்னிலை ஒருமையிலையும் பெண்பால் முன்னிலை பன்மையிலையும் இரண்டு சுக்குன்கள் வருகிற காரணத்தினால் இந்த இரண்டு இடங்களில் மட்டும் அந்த அழிவு இருக்காது, மீதி நான்கு இடங்களிலே அந்த அழிவு இருக்கும். இன் கது இன் காதா இன் காது, இன் காதி இன் காதா இன் கதுன. அப்போ ஏன் அழிப்பு இருக்குது, ஏன் அழிப்பு இல்லாமல் போகுதுன்னா ஒரு புது சட்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் முன்னரே அறிந்திருக்கிற பிரகாரம் ரெண்டு சுக்குன்னு சட்டம் தான். அப்போ இந்த ரெண்டு சூழ்நிலையும் இந்த இந்த ஒருமையிலையும் இந்த பெண்பால் பன்மையிலையும் இரண்டு இல்லத்து சட்டம் வருது. ஒன்று அந்த தன் கவிதுன்னு வாவ அழிஃபை மாத்திரம்ல, அழிஃபை மாத்திர ஒரு சட்டம் அதுக்குள்ளே இருக்குது. அது போக என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த இதுலையும் இதுலையும் வந்து ஒருமையிலையும் ஆண்பால் ஒருமையிலையும் பெண்பால் பன்மையிலையும் ரெண்டு சுக்குங்கிற ஒரு சட்டமும் சேர்ந்து வரும். ரெட்டை இல்லத்து இங்கே வருது, அந்த நாள்லையும் ஒரு இல்லத்து சட்டம் வருது. அப்போ அமரு சொல்வதாக என்ன செய்யணும், இன்கது இன்காதா இன்காதும், இன்காதி இன்காதா இன்கதுன. இந்த ரெண்டு இடத்தையும் கவனமாக வச்சுக்கிடணும். கவனமாக வைக்காட்டா கூட உங்களுக்கே தெரிஞ்சணும் எங்கே ரெண்டு சுக்குன்னு வருதோ நம்ம நீக்கிடணும்னு நீங்களாகவே முடிவு பண்ணிக்கிறலாம். இது வந்து இன்ஃபால நடுவில் இல்லத்து இழுத்திருக்கக்கூடிய சொற்களை இன்ஃபால என்று மாற்றி அதற்கு வந்து முன்னிலை ஏவல் சொல்வதாக இருந்தால் இப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நகி 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 சொல்கிறது என்ன செய்யணும், இந்த இருக்கு என் காதுன்னு இருக்குதா, என் கவிதும் இருக்குது, என் காதுன்னு ஆக்கிடுறீங்க. இதில் என்ன செய்யணும், நகிக்கு என்ன பண்ணணும், லாவை சேர்க்கணும், கடைசிக்கு சுக்குன்னு செய்யணும். எப்படி வரும், நீங்கள் ஒரு மானசீகமாக அதை பார்த்துக்கிறங்க. என் காது இருக்கா, லா என் காது சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் ரெண்டு சுக்குன்னு வருது, லா என் கத், லா என் காதா, லா என் காது, லா தன் கத், லா தன் காதா, லா என் கதுன, லா தன் கது, லா தன் காதா, லா தன் காது, லா தன் காதி, லா தன் காதா, லா தன் கதுன, லா அன் கது, லா நன் கது அப்படின்னு வந்துடும். எல்லாமே இந்த நகியும் இதே மாதிரி அமுர் மாதிரி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இஸ்முல் ஃபாயில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஃபாயில் இஸ்முல் ஃபாயில் எப்படி வரேன், முன் ஃபாயிலும். இன்ஃபாயிலானா என்ன செய்யுது, இன் தலக்கன்னா முன் தலிக்குன், இன் சரஃபன்னா முன் சரிஃபுன். அந்த அடிப்படையில் இன் கவலன்னா முன் கவிலுன், இன் கவதன்னா முன் கவிதுன். அப்போ முன் ஃபாயிலுன் என்று இஸ்முல் ஃபாயில் வரும். அசல்படி உள்ள நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ முன் கவிதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, கவின்னு வந்துருச்சுல, முன் கவிதுண்டு வருது. வாவுக்கு வந்து கசர் இருக்குது, ஹரக்கத் இருக்குது, முன்னாடி ஃபதஹ் இருக்குது, அலிஃபா மாற்றிடணும். ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் முன் கவிதுன் என்பதை இஸ்முல் ஃபாயிலில் அப்படி சொல்லாமல் முன் காதுன், முன் காதுன்னு என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ முன் காதுன்னு சொன்ன பிறகு சர்ஃப் எப்படி வரும், முன்காதுன் முன்காதானி. இந்த கருப்பாக உள்ளதுனா இந்த சிகப்பாக உள்ளதுனா அசல், முன் கவிதுன் முன் கவிதானி, முன் கவிதூன முன் கவிதத்துன், முன் கவிதத்தானி முன் கவிதாத்துன். இது அசல் படி வர வேண்டியது. ஆனால் இது என்ன சட்டம் வருது, எல்லா ஆறு சொற்கள்லையுமே இல்லத்துக்கு ஹரக்கத் இருக்குது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபதஹ் இருக்குதுங்கிற சட்டம் வருது எல்லாத்துலேயுமே. அப்போ முன் கவிதுன் முன் காதுன், முன் கவிதானி முன் காதானி, முன் கவிதூன முன் காதூன, முன் கவிதத்துன் முன் காதத்துன், முன் கவிதத்தானி முன் காதத்தானி,
முன் கவிதாத்துன் முன் காதாத்துன். இந்த கருப்பாக உள்ளது சொல்ல வேண்டிய முறை, சிகப்பாக உள்ளது வந்து அசல். அசல்படி இப்படி வரணும். இல்லத்து சட்டத்தின் பிரகாரம் என்ன செஞ்சிடும், அந்த ஆறு இடத்துலையுமே வாவு அலிஃபா மாறிக்கிறது. இதில் ஒரே மாற்றம் தான், வாவு அலிஃபா மாறுது அவ்வளவுதான். இது இஸ்முல் ஃபாயிலு. இப்போ இஸ்முல் மஃபூல் என்ன ஆகும், இதே மாதிரி தான் வரும். ஏன்னு கேட்டால் இஸ்முல் மஃபூல் எப்படி வரும், முன் ஃபாலுன் என்று வரும். இஸ்முல் ஃபாயில் வந்து முன் ஃபாயிலுன், இஸ்முல் மஃபூல் வந்து முன் ஃபாலுன். அப்போ முன் கவதுன், முன் ஃபாலுன்னு அப்படி வரும், முன் கவதுன். முன் கவதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், அதே தான் கவண்டாலும் காண்டு மாற்றணும், கவினாலும் காண்டு மாற்றணும். அப்போ அதுலேயும் முன்காது, இதுலேயும் முன்காது. இஸ்முல் ஃபாயில்லையும் முன்காது தான், இஸ்முல் மஃபூலும் முன்காது தான். ஏன்னு கேட்டால் ரெண்டுலேயுமே ஒரு சட்டம் தான் வருது. என்ன சட்டம், இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு ஃபத்ஹு. இந்த சட்டத்தின் பிரகாரம் இஸ்முல் மஃபூல் என்னவாயிருன்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் மாதிரி தான் வரும். அப்போ முன்காதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது சொல்ல முடியாது. இன்காதன்னா கட்டுப்பட்டான், முன்காதுன்னு சொன்னால் கட்டுப்படுத்துகிறவன் கட்டுப்படுத்தப்பட்டவங்கிற ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது. அப்போ அந்த சொல்லுக்கு வந்து இஸ்முல் ஃபாயிலாகவும் அர்த்தம் செய்யலாம், இஸ்முல் மஃபூலாகவும் அர்த்தம் செய்யலாம். தனியாக கேட்கும் பொழுது ஒரு வாக்கியத்தில் வரும் பொழுது இது இஸ்முல் ஃபாயிலாக தான் வந்திருக்குது, இது இஸ்முல் மஃபூலாக தான் வந்திருக்குன்னு அந்த வாக்கிய அமைப்பு நமக்கு சொல்லி தந்துடும். வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது குழப்பம் வராது. சும்மா தனியாக கேட்டால் என்ன செய்யணும், முன்காதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு அர்த்தம் வரேன். முஹ்தார் மாதிரி தான் இஃப்தாலுக்கு வந்துச்சுல, இஃப்தாலுக்கு வந்து என்ன செஞ்சு முஹ்தாருன் முஹ்தயிருன் முஹ்தாருன் முஹ்தயருன் முஹ்தாருன் ரெண்டு ஒரே மாதிரி வந்துச்சுல இஃப்தால அவளை. அதே மாதிரி தான் இன்ஃபால அவளையும் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலும் ஒரே மாதிரி வரும். அதை சர்வு செய்கிறாந்தா எப்படி வரேன், முன் கவதுன் முன்காதுன் முன் கவதானி முன்காதானி முன் கவதூன முன்காதூன. ஒரு சட்டம் அம்புட்லையுமே முன் கவதத்துன் முன்காதத்துன் முன் கவதத்தானி முன்காதத்தானி முன் கவதாத்துன் முன்காதாத்துன். இது பூரா இன்ஃபால. அப்போ நம்ம வந்து நடுவில் இல்லத்து இருக்கும் பொழுது அந்த சொற்களை நாலெழுத்து சொல்லாக மாற்றும் பொழுது, அஃஅல என்று மாற்றும் பொழுது அதில் இல்லத்து சட்டம் வரும். ஃபஅலன்னு மாற்றும் பொழுது இல்லத்து சட்டம் வராது, ஃபஅல உலையும் வராது, தஃஅல உலையும் வராது, தஃஅல உலையும் வராது. அதுக்கப்புறம் வந்து இஃப்தால அதில் வரும், அதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது, இன்ஃபால அதில் வரும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால் இஸ்தஃபால இதுலேயும் வரும், நாலு தான் வரும், அஃபால இஃப்தால இன்ஃபால இஸ்தஃபால. இந்த நாலில் தான் இந்த இல்லத்துடைய சட்டம் அங்கே அப்ளை ஆகும். மீதி உள்ள எட்டு அமைப்பில் என்ன செய்யாது, இல்லத்து வராது. அப்படி சொல்லிட வேண்டியதுதான், அசல் மாதிரியே சஹிஹான எழுத்து மாதிரி சொல்லணும். இப்போ வந்து இஸ்தஃபாலன்னு என்னது, இஸ்தக்வம கபமன்னு இருக்குதா காம. அப்போ இஸ்தக்வம்னா என்ன செய்யணும், இஸ்தக்வம இஸ்தஃபால. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, வாவுக்கு முந்தி என்ன இருக்குது, காவுக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்குன். அப்படி இருந்தால் இந்த ஹரக்கத்தை என்ன ஹரக்கத்து, ஃபத்தஹு. இஸ்தக்வமவுல வாவுல என்ன இருக்குது, ஃபத்தஹு இருக்குது. அந்த ஃபத்தஹை காஃபுக்கு மாற்றணும். மாற்றினா என்ன செய்யணும், எந்த ஹரக்கத்தை மாற்றுறோமோ அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற எழுத்தாகவும் மாற்றிடணும். ஃபத்தஹை மாற்றணும்னா அலிஃபா மாற்றணும். இங்கிருந்து கசரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அதை ஏயா மாற்றிடணும். இங்கிருந்து லம்மத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா வாவா மாற்றணும். இப்போ இஸ்தக்வம என்பதில் வாவுல இருக்கிற ஹரக்கத்து எது, ஃபத்தஹு. இந்த ஃபத்தஹை அங்கே கொடுக்குற காரணத்தினால இஸ்தக்குங்கிறது இஸ்தக்க என்று வந்துடும். அந்த வாவு என்னவாகும்னு கேட்டால் அலிஃபாய்க்கிறோம். இஸ்தகாம இஸ்தக்வமன எப்படி சொல்லணும், இஸ்தகாம. இதில் என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால் இஃப்தால இன்ஃபால உள்ள வர்ற சட்டம், இல்லத்துறையத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹு, அலிஃபா மாத்திர சட்டம். இங்கேயும் அலிஃபா மாத்திரம். இங்கே எதனால் அலிஃபா மாத்திரம்னு கேட்டால் இல்லத்துறையத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி சுக்குன் இருக்குது, வேறு மாதிரி இது. இந்த இஃப்தாலும் இன்ஃபாலும் அது ஒரு மாதிரி சட்டம். என்ன சட்டம், இஃப்தால இஃ தயார தையன்னு வருதா, ரெண்டுக்குமே ஹரக்கத்து இருக்குது. இதுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹு, அது வந்து டோட்டலாக அலிஃபா மாற்றிடலாம்.
இதில் என்ன சட்டம்னா வேறு சட்டம், இதில் அலிஃபா தான் மாற்றுறோம், இதில் என்ன சட்டம்னா வேறு சட்டம் வருது. என்ன சட்டம்? வாவுக்கு இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி உள்ளதுக்கு சுக்கூன். முன்னாடி உள்ளதுக்கு ஃபதஹு கிடையாது, இன்ஃபால இர்த்தால மாதிரி ஃபதஹு கிடையாது, சுக்கூன். இப்போ என்ன சட்டம் வரும்னு கேட்டால், இந்த ஹரக்கத்தை தீக்கி அங்கே கொடுத்து போட்டு அலிஃபாக மாற்றிடணும். அலிஃபா மாற்றினேன் என்ன வரும்? இஸ்தக்வம இஸ்தகாம, இஸ்தக்வமன்று அசல் இருக்கும். என்ன செய்யணும்? இஸ்தகாம. இப்போ வந்து பாருங்கள், சர்வு செஞ்சோம்னா இஸ்தக்வம இது அசல், இஸ்தகாம இது மாற்றியது, இஸ்தக்வமா அது எப்படி மாற்றணும்? வாவா அலிஃபா தான் மாற்றி ஆகணும். இஸ்தகாமா இஸ்தக்வமு அதே சட்டம் தான் இருக்குது, வாவுக்கு இருக்கிறது முன்னாடி சுக்கணும். இஸ்தகாமு இஸ்தக்வமத் இஸ்தகாமத் இஸ்தக்வமதா இஸ்தகாமதா இந்த அஞ்சிலையும் ஒரு மாற்றம் செய்கிறோம். இங்கே ரெண்டு மாற்றம் செய்ய போகிறோம். பெண்பால் பண்மையில் என்ன செய்ய போகிறோம்? இதனை என்ன இஸ்த இஸ்தக்வம்ன இஸ்தக்வம்னன்று என்ன சொல்லும் பொழுது இஸ்தகாம்ன என்று வரும். இஸ்தகாம்னன்று வரும் பொழுது ரெண்டு சுக்குன்னு வந்துடுது, இஸ்தகம்ன. அப்போ இந்த அஞ்சிலையும் அலிஃபை வைக்கிறோம். இஸ்தகாம இஸ்தகாமா கான் நடில் நடில நீட்டி சொல்கிறோம். இஸ்தகாமு இஸ்தகாமத் இஸ்தகாமதா இஸ்தகாம்னன்று தானே சொல்லணும். அப்படி சொன்னால் இரண்டு சுக்குன்னு வந்துடுது. அப்போ என்ன செய்யணும்? இஸ்தகாம்ன. அப்போ இங்கே என்ன செய்கிறது? அலிஃபை மாற்றி அந்த அலிஃபை நீக்கிறோம். ரெண்டு மாற்றம் இங்கே. அப்போ முதல் அஞ்சு சொற்களுக்கு படற்கையில் முதல் அஞ்சு சொற்களுக்கு வந்து இரண்டு சுக்குன் பிரச்சனை வராது, அதனால் அந்த அலிஃபை இருக்கும். அதாவது அந்த வாவு அலிஃபை மாறினது சில அந்த ஒரு மாற்றம் மட்டும்தான் அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே பெண்பால் பண்மையில் என்ன செய்யணும்னு கேட்டால், வாவு அலிஃபை மாறும், மாறின பிறகு பார்த்தா ரெண்டு சுக்குன் பிரச்சனை வந்து நிற்கும், அதுக்காகவே அலிஃபை எடுத்துருவோம். அப்போ இதில் ரெண்டு மாற்றம் வந்துருந்தா அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் தான். இஸ் தக்குவம் இஸ் தக்குவம் த இஸ் தக்குவம் தன் இருக்குது. இந்த இஸ் தக்குவம் தவில் என்ன வரும்? அதை நீட்டு இஸ்த காம் தண்டு வரும். எப்படி வரும்? இஸ்த காம் த இஸ்த காம் தண்டை ரெண்டு சுக்குன்னு வருது, இஸ்த கம் த. இந்த இதில் உள்ள மாதிரி தான், இந்த பெண்பால் பண்மையில் என்ன நிலைமை வந்துச்சோ அதுதான் மீதி உள்ள எல்லாத்துலேயும் வரும். சென்ற கால வினையை பொறுத்த வரைக்கும் முதல் அஞ்சு சொற்களில் ரெண்டு சுக்குன் பிரச்சனை வராது, மீதி உள்ள எல்லா சொற்கள்லையும் ரெண்டு சுக்குன் அனைத்துலேயுமே வரும். அப்போ என்ன செய்யணும்? அனைத்துலாம் அழிப்பு இருக்காது. அப்போ இஸ்தக்வம் இஸ்த கம் தன் தான் சொல்லணும். இஸ்தக்வம் தங்கிறத வந்து இந்த இஸ்தக்வம் த இருக்குல்ல, இதை வந்து மாத்திரம் எப்படி பார்க்கணும்? இஸ்தக்வம் த அந்த வாவுடைய ஹரகத்தை காவில் கொடுத்துருவோம். அப்போ அலிஃபா நீட்டி விட்ருவோம். இஸ்த காம் த காம் தன் சொல்லலாமா? சொல்ல அலிஃபை எடுத்துடணும். இஸ்த கம் த அப்போ இங்கே ரெண்டு மாற்றம் செஞ்சுருக்குறோம். அது மாதிரி இஸ்தக்வம் துமா இதில் என்ன செய்யணும்? ரெண்டு மாற்றம் தான். ஏன்னு கேட்டால் இஸ்த காம் துமாண்டு வரும். இஸ்தக் வம் துமா என்பதை உள்ளபடி இல்லத்து சட்டப்படி மாற்றுறதாக இருந்தால் வாவுடைய ஹரக்கத்தை காஃபில் கொடுத்து போட்டு வாவு அல்ஃபா மாற்றி இஸ்த காம் துமா அப்படி சொல்லும்போது ரெண்டு சுக்குன்னு வருதா, இஸ்த கம் துமா. இப்போ அனைத்துக்குமே அதே தான். இந்த ஒன்று அதாவது முதல் அஞ்சு சொற்களுக்கு வந்து இரண்டு சுக்குன் வரக்கூடிய நிலைமை வராது, மீதி உள்ள சுருக்கத்தெல்லாம் என்ன செய்யும்? காம் த காம்ன காம்தி அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இஸ்தக் வம்தி இருக்கா? இஸ்த காம்தி இஸ்த கம்தி இஸ்தக் வம்துமா இருக்கா? இஸ்த காம்துமா இஸ்த கம்துமா இஸ்தக் வம் துண்ணன் இருக்குதா? இஸ்த காம் துண்ண கம் துண்ண காம் துண்ணங்கிறது கம் துண்ணன் மாதிரி. இஸ்தக் வம் து இஸ்த காம் து இஸ்த கம் து தான் சொல்லணும். இஸ்தக் வம்னா இஸ்த காம்னா இஸ்த கம்னா. அப்போ சென்ற கால இஸ்தஃப் அளவில் சென்ற கால வினையாக மாற்றும் பொழுது என்ன சட்டம் வரும்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்துக்கு வந்து ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் என்கிற சட்டம் இதில் வருகிறது. அப்படி வர்றதுனால இல்லத்துறை எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது? ஃபதஹு தானே இருக்குது. ஃபதஹத்துக்கு மாற்றினா அலிஃபா மாறணும் என்ற அடிப்படையில் அனைத்திலும் அலிஃபா மாற்றிடுவோம். அனைத்தையும் அலிஃபை மாற்றி விட்டு அதை சொல்லி பார்க்கும் பொழுது முதல் அஞ்சு சொற்களில் பிரச்சனை ஒன்றும் வரலை. இந்த ஆறாவது பெண்பால் பண்மையில் படற்கையில் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால், காம்னு என்று ரெண்டு சுக்குன்னு வருகிறது.
அதனால் அது அழிவை எடுத்துருவோம். கம்ன இஸ் த கம்ன. அப்போ இல்லை ஆமாம் மீது ஏழு சொற்கள்லாம் என்ன இருக்காது வந்து இது இருக்காது, மீது ஒம்பது சொற்கள்லையும் அந்த அழிவு இருக்காது. எதனால் இருக்காது? ரெண்டு சுக்கூன் சந்திக்கிற ஒரு காரணத்தினால இருக்காது. அப்போ இஸ் எப்படி சர்வு செய்யணும்? இஸ்தகாம இஸ்தகாமா இஸ்தகாமும் இப்படி ஒன்றா இப்படி போடுறோம். கீழே உள்ளதெல்லாம் வாசிக்க வேண்டிய முறைன்னு வச்சுக்கிறங்க. இப்படி கீழே மேலே உள்ளது வந்து அசல், கீழே நாம் போட்டிருக்கிறது வாசிக்க வேண்டிய முறை. வாசிக்க வேண்டிய முறைன்னு சொன்னோம்னா இப்படி செய்யணும். இஸ்தகாம இஸ்தகாமா இஸ்தகாமும் இஸ்தகாமத்து இஸ்தகாமத்தா இஸ்தகம்ன காமன இல்லை இல்லை அழிவு போயிடுச்சு. அங்கே போன மாதிரி தான் எல்லாத்துலேயும் போயிடும் பின்னாடி. இஸ்தகம் த இஸ்தகம் துமா இஸ்தகம் தும் இஸ்தகம் தி இஸ்தகம் துமா இஸ்தகம் துண்ண இஸ்தகம் தூ இஸ்தகம்னா. அப்போ இது மேலே உள்ளதெல்லாம் அசல், சிகப்பு கலராக கொடுத்துருக்கிறது அசல், கருப்பு கலராக கொடுத்துருக்கிறது இல்லத்து சட்ட பிரகாரம் அமுல்படுத்தின பிறகு உள்ள நிலைமை. அப்போ இஸ்தகாம இஸ்தகாமா இஸ்தகாமும் இஸ்தகாமத்து இஸ்தகாமத்தா இஸ்தகம்ன இஸ்தகம் த இஸ்தகம் துமா இஸ்தகம் தும் இஸ்தகம் தி இஸ்தகம் துமா இஸ்தகம் துண்ண இஸ்தகம் தூ இஸ்தகம்னா. அப்போ இஸ்தஃபால உடைய சட்டம் என்ன வருதுன்னா இது இது இதில் வந்து இது சட்டம் ஏற்கனவே ஒரு சட்டம்தான், அதை அமுல்படுத்தி காட்டுறேன் அவ்வளோதான். சரி, இதுக்கு மஜ்ஹூல் எடுக்கிறீங்க. மஜ்ஹூல் எடுத்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் மஜ்ஹூல் எடுங்க. உஸ்து ஃபெயில இஸ்தஃப அளவுக்கு மஜ்ஹூல் உஸ்து ஃபெயில. அப்போ இஸ்தக்குவாம அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துக்கு விம அங்கே இஸ்தக்கு வமேண்டு வருது, இங்கே உஸ்துக்கு விமேண்டு வருது. இதுலேயும் அதே சட்டம் தான். என்ன சட்டம்? இல்லத்திற்கு இல்லத்துக்கு ஹரக்கத்திற்கு முன்னாடி சுக்குன் இருக்குது, ஆனால் இதில் வந்து கசருங்கிற ஹரக்கத்து இருக்கிறது, அதில் ஃபதங்கிற ஹரக்கத்து இருந்துச்சு. இஸ்தக்கு வம வமேண்டு வருதுல்ல, வமவுள்ள வந்து வாவுக்கு வந்து ஃபதஹ் இருக்கிறது, உஸ்துக்கு விம உள்ள வாவுக்கு கசர் இருக்கிறது. அப்போ வந்து கசர குண்டையை மாற்றினா அந்த வாவையாக மாறிக்கணும். முதல்ல உள்ளதில் வந்து ஃபதஹ் குண்டையை மாற்றுறோம், அப்போ அந்த வாவு அழிவாக மாறும். இதில் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் வாவில் இருக்கிற கசரத்துக்கு காப்பலை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா அந்த வாவு என்னவாக மாறிக்கிறேன்? ஏயா மாறிக்கிறோம். அப்போ உஸ்துக்கு விம இந்த இருக்கு, உஸ்துக்கு விம அந்த விம என்பதில் வாவில் உள்ள ஹரக்கத்திற்கு முன்னாடி கொடுக்குறோம் காஃபுக்கு, உஸ்துக்கு என்று ஆயிரும். என்ன ஹரக்கத்தை கொடுத்தோம்? கசரு ஹரக்கத்தை கொடுத்தோம். கசரை கொடுத்தால் வாவு ஏயா மாற்றிடணும். வாவில் ஃபதஹ் இருந்து ஃபதஹ் முன்னாடி கொடுத்தா அந்த வாவு அழிவாகிக்கிறோம். வாவில் கசரை இருந்து கசரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாவுக்கு ஏயா மாறிக்கிற போகுது. அப்போ உஸ்துக்கு விமன்னா உஸ்து ஹீம. மஜூல் என்ன? இஸ்தகாமங்கிறது இஸ்தஃபால உள்ள மாரூஃப் மாலி மாரூஃபு. உஸ்து கீமை என்பது வந்து இஸ்தஃபால உள்ள மாலி மஜ்ஹூலு. சரியா, அதை சர்வு செஞ்சு சொல்வதாக இருந்தால் உஸ்துக்கு விம, உஸ்துக்கு விமன்னா உஸ்து கீமை, உஸ்துக்கு விமா சொல்ல முடியாது, உஸ்து கீமா உஸ்துக்கு விமா. இதெல்லாம் வந்து இப்படி இப்படி போட்டால் தெரியும், கீழே மேலேயுமா போடுறேன். அப்போ மேலே உள்ளது வந்து அசல், மேலே உள்ளது அசல் உஸ்துக்கு விமை என்று அசல், ஆனால் உஸ்து கீமை என்று சொல்ல வேண்டும். உஸ்துக்கு விமா அசல், உஸ்து கீமா எதனால் சொல்கிறோம்? இந்த வாவுடைய அரக்கத்தங்க கொடுத்தோன்னே ஏயா மாறிடும். உஸ்து கீமா உஸ்துக்கு விமு அசல் பிரகாரம் உஸ்து கீமு உஸ்துக்கு விமத் உஸ்து கீமத் அப்புறம் உஸ்துக்கு உஸ்துக்கு விமத்தா உஸ்து கீமத்தா உஸ்துக்கு விம்ன. இங்கே வந்து என்ன ஆகுனா ரெண்டு இல்லத்து சட்டம் வரும், இந்த அஞ்சுலையும் ஒரு இல்லத்து சட்டம். இங்கே என்ன வருது? உஸ்துக்கு விம்னன்னு சொன்னோமா, அதை வந்து மாற்றினோம்னா உஸ்து கீம்னண்டு வந்துடும். கீம்னண்டு வரையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஏக்கு ஒரு சுக்குன்னு விமுக்கு ஒரு சுக்குன்னு வந்துடுது அடுத்தடுத்து. இப்போ என்ன செய்யணும்? ஏயா போய்கிட்டோம்னா உஸ்து கிம்ன. இந்த அதெல்லாம் இதில் இதுலலாம் ஒன்று போட்டிருக்கு ரெண்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அதனால தான் சரியா மூணு வந்திருக்குனால. அப்போ உஸ்துக்கு விமுனை என்பதை வந்து உஸ்து கீம்னண்டு மாறி அப்புறம் உஸ்து கிம்னன்னு மாறிடும். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும். எப்படி? உஸ்துக்கு விம்த அது எப்படி சொல்லணும்? உஸ்து கீம்த என்று மாற்றி உஸ்து கிம்த அப்படி சொல்லிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து உஸ்துக்கு விம்துமா உஸ்து கீம்துமா
ரெண்டு சுக்குனு உஸ்து கிம் துமா, அதுக்கப்புறம் உஸ்துக்கு உஸ்துக்கு விம் தும், அது உஸ்து கிம் தும், உஸ்து கிம் தும்னு மாறிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உஸ்துக்கு விம் தீ, உஸ்துக்கு விம் தீனா என்னது, உஸ்து கீம் தீ, அப்போ உஸ்து கிம் தீன்னு வந்துடும். உஸ்து கீம் துமா ரெண்டு சுக்குனு உஸ்து கிம் துமா, உஸ்து கீம் துண்ண கிம் துண்ண, அப்புறம் உஸ்து கீம் தூ உஸ்து கிம் தூ, உஸ்து கீம்னா உஸ்து கிம்னா. அப்போ இஸ்தஃப் அளவுக்கு மஜ்ஹூல் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் உஸ்து கீம உஸ்து கீமா உஸ்து கீமு உஸ்து கீமத் உஸ்து கீமதா உஸ்து கிம்ன இஸ்தஃப். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நடுவில் இல்லை திருத்த ஹபஃப பய உங்களுக்கு தெரிஞ்சதை தவளை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேங்க, அதை என்ன செய்யணும், இஸ்தஃபலை மாற்றணும். மாற்றி வந்து என்ன செய்யணும், கவலைன்னு இருக்குதா, இஸ்தக்வலை இஸ்தகால இஸ்தகால இஸ்தகாலா இஸ்தகாலு இஸ்தகாலத்து இஸ்தகாலத்தா இஸ்தகல்ன இஸ்தகல்த்த இஸ்தகல்த்துமா அப்படி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மஜ்ஹூல் என்ன, உஸ்துக்கு வீல அப்படி சொல்லக்கூடாது, உஸ்து கீழ உஸ்து கீழ உஸ்து கீழா உஸ்து கீழு உஸ்து கீழத்து உஸ்து கீழத்தா உஸ்து கில்ன கீழ்ன வரக்கூடாது கில்ன. அப்புறம் கடைசி வரைக்கும் அப்படி தான், உஸ்து கீழ்த்த உஸ்து கீழ்த்துமா உஸ்து கீழ்த்தும் உஸ்து கீழ்த்தி உஸ்து கீழ்த்துமா உஸ்து கீழ்த்துன்ன உஸ்து கீழ்த்து உஸ்து கீழ்னா அந்த இதில் காட்டியிருக்கோம். அப்போ இஸ்த காமாவோட காட்டியிருக்கோமா, உஸ்து கீம உஸ்து கீமா உஸ்து கீமு உஸ்து கீமத்து உஸ்து கீமத்தா உஸ்து கிம்ன. இந்த இடத்துல கவனிச்சிக்கிறணும் சரியா, இதே கவனம் கடைசி வரைக்கும், உஸ்து கிம் த உஸ்து கிம் துமா உஸ்து கிம் தும் உஸ்து கிம் தி உஸ்து கிம் துமா உஸ்து கிம் துண்ண உஸ்து கிம் து உஸ்து கிம்னா. இது வந்து என்னது, சென்றகா இஸ், அதாவது நடுவில் இல்லத்து எழுத்து உள்ள சொல்லை இஸ்தஃப் அல என்று மாற்றும் பொழுது அதனுடைய மஜ்ஹூல் இது மாலி மஜ்ஹூல் சரியா. சரி, இப்போ அதுக்கு வந்து வருங்காலம் சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புது சட்டம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்த அந்த பொதுவான சட்டம்தான் இதில் அப்ளை ஆகிட்டே வரப்போகுது. இப்போ எஸ்தக்கு எஸ்தஃபீலு வருங்காலம் என்ன, இஸ்தஃபாலன்னா எஸ்தஃபீலு எஸ்தஃபீல்னு சொல்லும் பொழுது எப்படி வரணும், எஸ்தக்கு விமு எஸ்தஃபீல்னா எப்படி வரணும், எஸ்தக்கு விமுன்னு வந்துடும். இஸ்தக்குவாம எஸ்தக்கு விமு. இங்கே என்ன உங்களுக்கு சட்டம் இருக்குது, இக்குவின்னு வருதா, வாவுக்கு கசரு முன்னாடி சுக்குன், இப்போ நம்ம என்ன செய்யணும், கசரத்துக்கு இங்கே கொடுக்கணும். கசரத்துக்கு காப்பில் கொடுத்தீங்கன்னா கசரை கொடுத்ததுக்காக இந்த வாவை என்ன மாற்றணும், ஏயா மாற்றணும். மாற்றினீங்கன்னா எஸ்தக்கு விமு என்பது எப்படி வரும், எஸ்தகீமு என்னுடைய வருங்காலம் எஸ்தகீமு. இது சொன்ன பிறகு நீ சர்வ் செஞ்சு பாருங்கள், எஸ்தக்கு விமு எஸ்தகீமு எஸ்தகுவி மாணி எஸ்தகீமாணி எஸ்தகுவி மூண எஸ்தகீமூண அதே ஒரு சட்டம் தான் அது. அப்புறம் தஸ்தக்கு விமு தஸ்தகீமு தஸ்தகுவி மாணி தஸ்தகீமாணி, இங்கே ரெண்டு மாற்றம். பெண்பால் பண்மையில் அதாவது சென்றகால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் அஞ்சில் வந்து அந்த எழுத்து இல்லத்து எழுத்து போக்கப்படாது, மீது உள்ளதில் போக்கப்படும். வருங்கால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே அந்த அலிஃபு வந்து இருக்கும். எங்கே போகும்னு கேட்டால் பெண்பால் பண்மையிலே ஆன்ம முன்னிலை பெண்பால் பண்மை படற்கை பெண்பால் இந்த ரெண்டில் மட்டும் போகும். சென்றகால வினையில் அஞ்சை தவிர மொத்தம் 14 இருக்குல்ல, அஞ்சை தவிர மீது 9 அந்த அழிவு போயிடும். சென்ற காலத்தில் மாரூஃபுலையும் போயிடும் மஜ்ஹூல்லையும் போயிடும். வருங்கால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த அழிப்பு வந்து என்ன செய்யும், எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழிப்புனா ஏயா மாறிடும், ஏயா மாறினது என்ன செய்யும் இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்பால் பண்மை வரும்போது மட்டும் என்ன செய்யும், ரெண்டு சுக்குனு வந்துடும். அப்போ சொல்லி பாருங்கள், எஸ்தகீமும் இந்த இருக்குல்ல எஸ்தகீமும் ரெண்டு சுக்குனு வரலை, ஏய வச்சுட்டோம். எஸ்தகீமானி ரெண்டு சுக்குனு வரலை, எஸ்தகீமூன ரெண்டு சுக்குனு வரலை அப்படி வச்சுட்டோம். தஸ்தகீமு ரெண்டு சுக்குனு வரலை, தஸ்தகீமானி ரெண்டு சுக்குனு வரலை, எஸ்தகீம்ன இங்கே ரெண்டு சுக்குனு வந்துருச்சு. அப்போ எஸ்தகீம்ன ஏய காணா இங்கே முத அஞ்சில் ஏ இருக்குது, ஆறாவது படற்கை பெண்பாளர் சொல்ல வந்து ஏ இல்லை எடுத்துட்டோம். மறுபடி வந்துருந்ததில்
அது அது ஒன்றில் போது தஸ்தகீமோ ரெண்டு சுக்குன் வரலை, ஏ இருக்குது. தஸ்தகீமானி ரெண்டு சுக்குன் வரலை, ஏ வச்சுருக்குறோம். தஸ்தகீமூன ரெண்டு சுக்குன் வரலை. தஸ்தகீமீன ரெண்டு சுக்குன் வரலை. தஸ்தகீமானி ரெண்டு சுக்குன் வரலை. தஸ்தகீம்ன ரெண்டு சுக்குன் வந்துருச்சுங்க. இங்கே தஸ்தகீம்ன ஏ இல்லை. மொத்தத்துலேயும் வந்து எல்லாத்துலேயும் இந்த ஏ இருக்குது. எதில் இல்லை, படற்கையில் உள்ள பெண்பால் பண்மையிலையும் முன்னிலையில் உள்ளது பெண்பால் பண்மையிலையும் அந்த ஏ போயிடுது. காரணம் ரெண்டு சுக்கூன். அந்த அந்த சட்டத்துக்குள்ளாம் போட்டு அணை புதுசு புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த சட்டத்தெலாம் எல்லாம் அடங்கி வருகிறது. அதுக்கப்புறம் அஸ்தகிமோ 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 நஸ்தகிமோ நஸ்தகிமோ மொத்தமாக சொல்லி பார்த்தா அப்படி வரேன். எஸ்தகிமோ எஸ்தகிமானி எஸ்தகிமூன தஸ்தகிமோ தஸ்தகிமானி எஸ்தகிம்ன தஸ்தகிமோ தஸ்தகிமானி தஸ்தகிமூன தஸ்தகிமீன தஸ்தகிமானி தஸ்தகிம்ன அஸ்தகீமோ நஸ்தகீமோ. அப்போ இது இஸ்முல் இது இஸ்தஃபால என்பதனுடைய வருங்கால வினை இப்படி வருகிறது. இது மாவ்ருஃப், அதாவது செய்வினை. இதுக்கு மஜ்ஹூல் எப்படி எடுக்கணும் அதன் சில நாளைக்கு பார்ப்போம்.